Hello friends, welcome to Kaushi Cooks. இன்றைக்கி நம்ம ப்ரான் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஹாஃப் கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க இதோடைய நரம்பு குடல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளார இருக்கிற அந்த குடலை எடுத்துருவோம். இது மாதிரி எடுத்துகிட்டு செய்கிறப்போ நம்ம சாப்பிட்றப்போ வந்துட்டு மண் மாதிரி நம்ம வாயில் இருக்காது, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சிலர் வந்து எடுக்காமையே செய்வாங்க, அது உங்களுடைய விஷ். ஸோ இந்த மாதிரி குடல் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஏதாவது கொஞ்சம் தூசு மண் அப்புறம் இந்த ஷெல்ஸ் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசால் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக் இதோடு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர், இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா பைண்டாகி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு லெமன், இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துறப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் கலந்து வச்சு ஒரு 1 hour நல்லா ஊற விட போகிறேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் கம்மியாக போட்டுக்கோங்க, ஆனால் நல்லா பேன் ஃபுல்லாக க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரான் எக் ரோஸ்ட் ரெடி. இப்போது இதை வந்து நான் ஒரு ஃபோக் வச்சு தான் எப்போவுமே திருப்பி போடுவேன், ஏன்னா நீங்கள் ஸ்பூனு எது யூஸ் பண்ணிக்கிறனாலும் உடஞ்சி போயிடும் இல்லையா பிஞ்சு போயிடும். இப்போது ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கமும் நல்லா இது மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் திருப்பி விட்டுடுங்க. இப்போ இன்னொரு சைடும் வேகட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளோட ப்ரான் எக் ரோஸ்ட் ரெடி. இது வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். நீங்கள் என்றைக்காவது ப்ரான் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க அப்படின்ற அன்னைக்கு இந்த டிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.